भगवते वासुदेवाय भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरांदस्य ज्ञानांजनशलाकया चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागधामज्ञं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुः श्रीयुतपदकमलम् श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सागर रघुनाथान्वितां तां सजीवं साद्वैतं साबुधं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधो दीन बंधो जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिय वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवयो भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालुं पङ्गुं लङ्घायते किमिति कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतार हरे कृष्ण। श्रीमद्भागवतम् ஐந்தாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் ரிஷபதேவருடைய அவதாரம் தோற்றம் அப்படின்னு சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பிரியவர்த்த மகாராஜன் பிரியவர்த்த மகாராஜனுடைய மகனாக அக்னிதரன் அக்னிதரன் பார்த்தோம் இல்லையா. சோ இப்ப அந்த லீனியேஜ் பாத்தீங்கன்னா எப்படி வருது பிரம்மாக்கு அப்புறம் சுவாமிபிமனு சுவாமிபிமனுக்கு அப்புறம் வந்து உத்தானபாதம் பிரியவர்த்தன் பிரியவர்த்தனுடைய ஒரு மகன் தான் யாரு இந்த அக்னிதரன். சோ அக்னிதரோட மகன் வந்து நாபி நாபியோட மகன் வந்து ரிஷபதேவர் ரிஷபதேவரோட மகன் வந்து பரத மகன் பரத சக்கரவர்த்தி நம்ம இஷ்வாக்குகுலம் வருது இல்லையா அதுதான். சோ அந்த லீனியேஜ் இப்ப நீங்க அப்படி வந்தீங்கன்னா அதுல யார் வருவாங்க அப்புறம் ராமர் வருவார் ராமருக்கு அப்புறம் லவன் குச்சன் அதுக்கப்புறம் அப்படியே. சோ எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா சுவாமிபொம்மனு பிரியவர்த்தன் அதுக்கப்புறம் அக்னிதரா அதுக்கப்புறம் நாபி அப்புறம் ரிஷபதேவர் பரதன் அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரகுகுலம் இல்ல இஷ்வாகுகுலம் ரகு ரகுன்னு ஒருத்தர் இருப்பார் ரகுகுலம் அப்புறம் அதுலயேதான் ராமர் வருவார். ஓகே சாரி ரகுக்கு அப்புறம் தசரதன் தசரதனுக்கு அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி. அத்தியாயத்துல ரொம்ப விசேஷம் என்னன்னா எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட முதல் அத்தியாய ஸ்லோகத்தோட இதே வந்து நாவீர ஆபாத்ய காமோ ஆப்ரஜ மேரு தேவியா பகவந்தம் யஜ்ய புருஷம் அவி ஆத்மயாஜிதா அதாவது வந்து அயஜதா ஆத்மயஜதான்னா வந்து அவர் வந்து மேரு தேவி மற்றும் நாபி வந்து கடும் தவம் செய்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இதுல வந்து டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. ஓகே ஏதோ வந்து அக்னிதரர் வந்து கடும் தவம் புரிந்த மாதிரி இருக்கு இல்லையா. நீங்க அது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. யாராவது ஒருத்தர் படிங்க யாராவது ஒருத்தர் படிச்சா தெரிஞ்சிடும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி இதுல டிரான்ஸ்லேஷன்லயே தமிழ்லயே அப்படிதான் பிரபுஜி இருந்துச்சு அக்னிதரன் தான் இருந்துச்சு. தப்பு. சோ அதால அது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தப்பு. அக்னிதரன் ஒண்ணு வந்து நீங்க வந்து கடும் தவம் எல்லாம் புரியல. ஓகே அது அப்படியே டோட்டலாவே தப்பா போட்டிருக்காங்க படிங்க. அது நாங்க அவங்க படிக்கும் போது டக்குன்னு பார்த்தேன். மொழிபெயர்ப்பு படிக்கணுமா வேர்ட் பை வேர்ட் மீனிங் படிக்கணுமா பிரபுஜி? வேர்ட் பை வேர்ட் ஸ்ரீ சுக உவாச்ச சுகதேவ கோஸ்வாமி கூறினார் நாபி மகாராஜன் ஆக்னிதரனின் மைந்தன் அபத்திய காமக புதல்வர்கள் வேண்டி கரெக்டா இருக்கு. டிரான்ஸ்லேஷன் சொல்லு டிரான்ஸ்லேஷன். ஓகே டிரான்ஸ்லேஷனா சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் ஆக்னிதர மன்னன் தனக்கு புதல்வர்கள் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர் அனைத்து வேள்விகளின் நாயகராகவும் அனுபவிப்பவராகவும் விளங்கும் பகவான் விஷ்ணுவை மனப்பூர்வமாக பிரார்த்தித்து வழிபடலானார். குழந்தைகள் ஏதும் பெற்றெடுக்காத நாபி மன்னரின் மனைவியான மேரு தேவியும் அவருடன் சேர்ந்து பகவான் விஷ்ணுவை வழிபட்டு வந்தார். அதாவது அக்னிதரனுடைய மகனான நாபி கடும் தவம் புரிந்தார். சரி ஓகே எனவே நம்ம இது பிரகாரம் பாத்தீங்கன்னா அக்னிதரனுடைய மகனான நாபியும் மேருதேவியும் கடும் கடும் தவம் செய்தார்கள் அப்படின்னு. ஏன்னா அக்னிதரன் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முன்னாடி ஆறு சாப்டர்ல பார்த்தோம் எப்படி வந்து அந்த அப்சரஸோட வந்து இது பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட பாதி வாழ்க்கை முடிந்து அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணார் இல்லையா. ஸோ அதனால அவரோட இது கிடையாது. ஓகே அவர் பித்ருலோகத்துல போய் செட்டில் ஆனார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே ஸோ அது முக்கியம் இல்லை. பட் அதோட ரெண்டாவது ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். ஸோ அது அவர் அவருடைய அந்த 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 கடும் தவம் தஸ்யா தஸ்ய நல்ல சொல்லுவோம் தஸ்யா அவ
ஹவ சந்தையா விசுத்தையா பாவேன யஜத பிரவியேஷு அப்படின்னு. ஸோ அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறதுல வந்து அந்த யஜ்யம் பண்றதுலயே முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சாக்ரிஃபைஸ்னா தமிழ்ல சொல்லுவோம், இல்லைன்னா வந்து சாரி இங்கிலீஷ்ல சொல்லுவோம், இல்லைன்னா வந்து கடும் தவம் புரிதல், இல்லைன்னா வந்து துறவரம், இல்லைனா வந்து ஏதாவது விதத்துல வந்து காணிக்கை அப்படின்னு. ஸோ எதெல்லாம் வந்து விடுறது, எதெல்லாம் கொடுக்கறது அப்படின்னா வந்து சாக்ரிஃபைசிங் வேல்யூபிள், அதாவது எதெல்லாம் வந்து நம்ம வந்து தான தர்மங்களாகவோ இல்லைன்னா வந்து நம்மளுடைய யஜ்யத்திற்கான அர்ப்பணங்களா செய்கிறது அப்படின்னு பார்த்தா அது லிஸ்ட் போடுறாரு இல்லையா. என்னென்ன நம்ம நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷங்கள், ஏதாவது வந்து இந்த ஸ்வர்ண தானம் இல்ல கோதானம் மன்னதானம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்றது, அந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்புறம் எந்த இடத்துல தேச கால மந்திர ரித்விக் தட்சிணா, ஸோ எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில கஷ்டப்பட்டு செய்யறது. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், பொதுவா வந்து காலம் காலங்கத்தால சீக்கிரமா எழுந்து செய்யறது இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையிலையும் நம்மளுடைய அந்த உடல் உபாதைகளுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு. ஸோ ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ்னா என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய சுகங்கள் நம்மளுடைய சௌகரியங்களை விட்டு ஒழித்து பகவானுக்காக அதை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, பொதுவா சாக்ரிஃபைஸ்னா யஜ்யம் பண்றது, ஆனா நம்மளுடைய எது பிரகாரம் சாக்ரிஃபைஸ்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்த சௌகரியங்கள்லேருந்து வெளியே வந்து நம்ம செய்யறது. ஓகே, ஸோ ஒரு ஒரு ரித்விக் ஒரு பிராமணர் வழியாக, அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தட்சிணைகள் கொடுத்து, அப்புறம் நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி, ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இதை செய்யறது அப்படிங்கிறது. அதுல ரொம்ப உயர்ந்த நிலையை செஞ்சதுனாலதான் மகாராஜா நாபிக்கும் மேருதேவிக்கும் பகவான் வந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ அதுல வந்து என்ன சொன்னார், பகவான் வந்து ரொம்ப ரொம்ப பிரியமா, அதாவது இதுல என்ன விசேஷம்னா அவங்க வந்து யஜ்யங்கள் செய்தார்கள், ஆனா அந்த யஜ்யம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை மற்றும் பக்தினால செய்யப்பட்டது, அவங்களுடைய மனம் எந்த விதமான களங்கமும் இல்லாத நிலையில் இருந்தது. ஸோ அதனால இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பக்தியாமாம் அபிஜானந்தி யாவானி சாஸ்திரத்தோம், அதாவது வந்து பகவானுடைய தூய பக்தர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு பகவான் அதை செய்வார் அப்படின்னா, நான் இந்த கர்மாக்கள் இந்த அதாவது வந்து என்னுடைய தான தர்மங்கள் நான் பெரிய யஜ்யங்கள் இதெல்லாம் வந்து வெளிப்புறமா செய்தாலும் அவனுக்கு முக்கியமா உள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா பகவான் மேல இருக்கிற அந்த பக்தி, அந்த நம்பிக்கை, நம்பிக்கையோட கூட என்னது ஏதோ ஆர்டிபிஷியலா பண்ணாம ஏதோ வந்து மேலோட்டமா ஏதோ யஜ்யம் பண்ணாம மனசு வந்து தூய்மையா இருந்து பகவானுக்கு வந்து சேவை செய்வது, இது மாதிரி இருந்தாதான் பகவான் வந்து திருப்தி அடைவார், அந்த திருப்தி எப்படி அடைவார், அவருடைய ஆசையை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து வெளிப்புறமா பார்த்தோம்னா அவர் இந்த யஜ்யங்கள்லாம் செய்தார், இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்தார், கூடவே வந்து அந்த பிராமணர்களுக்கு எல்லா விதமான இதுவும் செய்தார் அப்படின்னு சொன்னாலும், பட் உள்ள இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவர் ஒரு தூய பக்தர், தன்னுடைய பணிவான பிரார்த்தனைகள் தெரிவித்தார், எப்படி தூய நம்பிக்கை மற்றும் பக்தியோட மனம் கலங்கமல்லாத மனம் தூய்மையான மனதோடு செய்தார், அப்படி செய்யும் போது கண்டிப்பா பகவான் வந்து சந்தோஷப்பட்டு அவர் முன்னாடி தோன்றினார் அப்படிங்கறதுதான் சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, சோ அந்த லைனே வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அதுல ஹிருதயங்கம் மனோ நயாந்தாந்தன, அதாவது வந்து மன நயன ஆனந்தன, மய மன நயன ஆனந்தன அப்படின்னு. சோ நயன அப்படின்னா கண்கள், ஆனந்தன ரொம்ப மகிழ்ச்சி தருது. ஓகே, அவர்கே அபிராமம் அபிக்ஷா, சோ அந்த மாதிரி அற்புதமான ஒரு தோற்றத்தோட வந்தார் அப்படின்னு. சோ அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதுதான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அவருடைய அவயங்கள் அதாததம் அதாஹத்வம் அவிஷ்ட புஜ யுகல பயம் ஹிரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ. சோ அவருடைய வர்ணனை உங்க எல்லாருக்கும் நிறைய பாட்டி பார்த்திருக்கோம், லாலம் அவருடைய அழகான ரூபம் எப்படி இருக்கும், அவருடைய ரூபம் எப்படி இருக்கும், அழகான ரூபம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அதுதான் மூணாவது ஸ்லோகம் சொல்றார், பார்க்கறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சதுர்புஜ சதுர்புஜங்கள்ல தோன்றினார், முகம் பார்க்கிறது ரொம்ப பிரகாசமாகவும் உடல் பகுதி கீழே வந்து அவர் வந்து அந்த பீதாம்பரம் மார்பு பகுதியில அந்த ஸ்ரீவத்சம், கையில வந்து சங்கு சக்கர கதாபத்மம், மாலை வந்து கௌஸ்துப மாலை வைஜெயந்தி மாலை கௌஸ்துப மணி வைஜெயந்தி மாலை, தலையில கிரீடம் குண்டலங்கள் வளையல்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ரூபம் அழகா இருந்தது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு விசேஷம் ரொம்ப முக்கியமானது ஒரு பாயிண்ட் இதுல நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சோ அந்த யஜ்யம் செஞ்சு முடிக்கிறாங்க, அந்த யஜ்யம் செஞ்சு முடிச்ச உடனே பகவான் வந்து இந்த முன்னாடி ஸ்லோகத்துல திருப்தி அடைந்து அவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. இதுல வந்து
உங்களால் இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த இந்த டிரான்ஸ்லேஷன்ல கண்டுபிடிக்க முடியுதான் பாப்போம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் யாரா சொல்ல முடியுமா? யாருக்கு என்ன தோணுதுன்னு பாக்கலாம். இந்த ஸ்லோகத்துல ஏன்னா இந்த அப்பியரன்ஸ் இந்த அவதாரத்தை வச்சுதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகங்கள்லாம் வரப்போகுது. ஓகே, அந்த க்ளூ மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லோகங்கள்லாம் இதனுடைய அடிப்படையில இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன பாயிண்ட் நம்மளால உங்களால யாராவது சொல்ல முடியும்? சொல்லுங்க மாதாஜி. இல்ல பிரபுஜி, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பகவான வந்து வரவேற்று அவங்க எவ்வளவுதான் அர்ப்பணிச்சாலும் எல்லாரும் எழுந்திருன்னு தலைகுனிஞ்சு வழிபடுறாங்க மரியாதையா. பிகாஸ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரு தான் டாப் மோஸ்ட், நம்ம எல்லாருமே அவருடைய நித்திய சேவகன் அப்படின்ற மாதிரி. அதுதான் எனக்கு தோணுச்சு பிரபு, தெரியல. பகவான் வந்து எல்லாரும் வரவேற்கிறாங்க ஃபுல்லா அவருடைய. அதுக்குள்ளதான் அர்த்தம் அடங்கியிருக்கு. வேற யாராவது ட்ரை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அதாவது என்னதான் எவ்வளவு அலங்காரம் பண்ணி எப்படி பண்ணி பகவான இது பண்ணா கூட சீக்கிரம் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. வெறும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்லயே பகவான் வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க. அவர் திருப்தி அடைஞ்சிருவார், ஆனா அவர் வரணுமே. சரி, கருணைய கொடுக்கணும். இன்னொரு பாயிண்ட் போட்டுருக்கேன் பிரபு, நம்ம எவ்வளவுதான் ஏழையா இருந்தாலும் திடீரென்று பெருஞ்செல்வம் ஈட்டியதை போய் தோன்றுச்சு பகவான் வந்தோடனே அப்படின்னு. அதான் நீங்க இப்ப அதான் இப்ப அது தெரிய போகுது. பட் இந்த இந்த ஸ்லோகத்துலதான் அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். வேற யாராவது? கிருஷ்ணா பிரபுஜி, நீங்க அம்மா ராமர் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, இருந்தாலும் நாங்க காட்டின பக்தியால ஒரு ஏழைக்கு முன்னாடி தோன்ற மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. பக்தனோட விருப்பத்தை பூர்த்தி செய்யற மாதிரி வந்தாருங்களா பிரபுஜி? வெரி குட், பக்தனோட பூர்த்தி. ஓகே, பிரபுஜி காளை வடிவுல வருவாரு இல்லையா? காளை வடிவில் இல்ல, அதாவது அதான் அந்த எல்லாரும் தமிழ் தப்ப புரிஞ்சு ரிஷபம்னா அது எதுவும் காளை கிடையாது, கிடையாது பேர் தான் அந்த இது. ஆனா அவர் வந்து இந்த ரூபத்துல தான் வர்றார், அவருடைய அழகான சத்ருபதி ஃபார்ம்ல. இந்த இந்த சாப்டருக்கும் ரிஷப அந்த ரிஷப இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, சரி, இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இப்ப நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறது ரித்விக் ரித்விஜ வாஜனா. இந்த பிராமணர்கள் வந்து பகவானை தூக்கி புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா, அவங்க அவங்களோட பிரேயர்ஸ் ஃபுல்லா இதெல்லாம் அவங்க பிரேயர்ஸ். இதுல என்ன விசேஷம்னா, நாபியோ இல்லைன்னா வந்து மேரு தேவியோ பிரார்த்தனை இது வந்து பிரேயர்ஸ் இல்லை ஒண்ணு. இன்னொன்னு, பகவான் வந்து பொதுவா யார் வந்து பிரார்த்தனை பண்றாங்களோ, யார் வந்து அந்த கடும் தவம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காட்சி தருவாங்க, கரெக்டா? இந்த இடத்துல என்னன்னா, அந்த ராஜா வந்து யஜ்யம் பண்ணார், இதெல்லாம் வந்து கடும் தவம் இருந்தார், பல வருஷங்கள் இருந்தார். ஆனா இதுல என்ன பெனிஃபிட்னா, அதை வந்து செய்வித்த இந்த பிராமணர்கள், அதாவது அதை அந்த யஜ்யம் எல்லாம் செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கும் காட்சி கொடுத்தார். ஸோ இது வரைக்கும் என்ன விசேஷம்னா, மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து தவம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் காட்சி தருவார் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த யஜ்யம் இந்த 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 பிராமணர்கள் இந்த ரித்விக் அதாவது வந்து இங்கே இருக்கிற செய்த அந்த வேத விற்பனர்கள், அவங்க வந்து கடும் தவமோ இதெல்லாம் எதுவுமே செய்யலை, ஆனால் அவங்களுக்கும் காட்சி அளித்தார், கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஸோ இதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது அந்த வர்ற அடுத்த வர்ற ஸ்லோகங்களை சொல்லப்படுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா, யார் வந்து தவம் செய்தாங்களோ அவங்களே தான் காட்சி தருவார், யார் எங்கேயும் செய்கிறாங்களோ அவங்களே தான் வந்து அது இது பண்ணுவார், யார் வந்து இது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே கூடி இருக்கிற எல்லார் முன்னாடியும் அவர் வந்து தோன்றினார், எல்லாருக்கும் அந்த அவரை பார்க்கின்ற அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதனால தான் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, பெரிய பெரிய யோகிகள் மனசை கட்டுப்படுத்தணும், இது புலன்களை இது பண்ணணும், அப்பேற்பட்ட யோகிகளுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேத விற்பனர்கள் அதாவது அங்க செய்கின்ற அந்த யக்ஞத்தை செய்கின்ற அந்த பிராமணர்கள், அவங்களுடைய குணம், அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய அந்த செய்கின்ற அந்த யக்யார்த்தம் அதாவது செய்கின்ற அந்த முறை பர்ஃபெக்டா இருந்ததுனால தே ஆல்சோ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. ஸோ இதனால என்ன விஷயம் அப்படின்னா, நாமும் வந்து பக்தர்களோட ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு சங்கம் இருந்துன்னு ஏதோ இருந்தா நமக்கும் ஏதாவது இன்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னொன்னு, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த ரித்விக் அதாவது அந்த அங்க இருக்கிற அந்த பிராமணர்களுடைய புகழ், அவங்க வந்து பகவான துதிப்பாடும் போது பாத்தீங்கன்னா, இந்த இந்த நாபி ராஜன் வந்து உங்களை போன்ற ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கான்,
ஆனா நீங்க என்ன கொடுக்க போறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு. ஓகே, சோ அதுதான் அந்த பியூட்டி. சோ ஜெனரலா நீங்க எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா யார் வந்து யக்ஞம் இல்லைனா யார் வந்து தவம் யார் வந்து அந்த இதை செய்கின்றார்களோ தவம் இல்லைனா பக்தி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது செய்கின்ற செய்வித்த அவங்களுக்கும் கூட வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. சோ அதனாலதான் இதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா ரித்விக் வாச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க வந்து பகவான வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகள். ஓகே, அந்த பிரார்த்தனைகள் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை வச்சே எல்லாம் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரே ஸ்லோகம் இந்த எழுது அர்ஹசி முகூர் அந்த ஸ்லோகம் வந்து இந்த ஒரே ஸ்லோகம் அர்ஹசி முகு அர்த்தாத்ம அர்ஹனாம் அஸ்மாகம் அனுபாதானம். ஸோ இந்த ஸ்லோகத்துல ஃபுல்லாவே முடிச்சிட்டாங்க. என்னென்ன முடிச்சு என்னென்ன சொல்லிருக்காங்க, அவர் தான் முழுமுதற் கடவுள், நாங்கள் எல்லாம் உங்களுடைய சேவகர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க எல்லாமே முழுமையானவர், நீங்க நிரந்தரமானவர், நீங்க வந்து அளவற்ற கருணை வாய்ந்தவர். ஸோ எங்களுடைய சிறிய சேவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுடைய நிரந்தரமான சேவகர்கள், உங்களுடைய முழுமையான அந்த அந்த ஆன்மீக உடல் வந்து எங்களால புரிஞ்சுக்க முடியாது, அதனால எங்களுடைய பணிவான வணக்கங்களை மறுபடியும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எவ்வளவு கிளியரா அந்த அந்த இவங்க வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் பண்றாங்கன்னு பாருங்க. சோ பகவான் தோன்றிட்டார், தோன்ற உடனே நீங்க தான் ஆதி பகவான் ஆதி புருஷர் ஆதி எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் உங்களுடைய நிரந்தரமான சேவகர்கள், உங்களுடைய அளவற்ற கருணையினால எங்களுக்கு வந்து வந்திருக்கு, எங்களுடைய சிறிய சேவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்க வந்து இந்த பௌதிக விஷயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், பௌதிக விஷயமா உள்ள பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஏதாவது விதத்துல குறைபாடுகள் இருக்கும், எப்பவுமே அந்த அந்த மோஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்காது, ஆனா உங்களுடைய நாமம் உங்களுடைய குணம் உங்களுடைய ரூபம் எல்லாமே வந்து இந்த பௌதிக விஷயத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலை இருக்கிறது. அதாவது தர்கமா பாக்குறதுனா இது இப்படியா அது அப்படியா அப்படி இப்படின்னு ஏதாவது விதத்துல வந்து அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா தர்க ஞானம், பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு மாதிரி லாஜிக்கல்லா பார்த்தோம் அப்படின்னா ஓ இது இது இல்ல எஸ் நோ ஆமா எல்லாமே ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் இருந்திருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்னதுன்னா உங்களுடைய நாமம் உங்களுடைய குணம் உங்களுடைய ரூபம். சோ அதனால எங்களால புரிஞ்சுக்க முடியாது, யாராலதான் புரிஞ்சுக்க முடியும், அதனால எங்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, உங்களுடைய உங்களுக்கு எங்களுடைய பரிமாண வராத்தனை தெரிவிக்கிறத தவிர எங்களுக்கு எதுவுமே கிடையாது. கடைசியில சொல்றாரு உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய நாமத்தையும் சொல்வது மூலமாக இந்த மனித சமுதாயத்துடைய எல்லா பாவிடங்களும் அழிந்துவிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஏதோ எங்களால முடிஞ்சது உங்களுடைய பார்ஷியல் அதாவது கொஞ்சோண்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டுறது அப்படிங்கிறது இந்த ஒரே ஸ்லோகம். ஆனா எவ்வளவு பர்ஃபெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க, அஞ்சு விஷயங்கள் என்னது, நீங்க தான் பரமபுருஷ பகவான், நாங்கள் உங்களுடைய சேவகர்கள், உங்களுடைய அளவற்ற கருணையினால எங்களுக்கு ஏதோ சேவை கிடைக்கப்பட்டது, தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய குணம் ரூபம் எல்லாம் வந்து பௌதிக விஷயத்துக்கு அப்பாற்பட்டது, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, உங்களுடைய நாமம் ரூபம் குணங்கள் எல்லாம் வந்து மேல இருக்கிறதுனால யாரால புரிஞ்சுக்க முடியும், எங்களால கண்டிப்பா அது புரிஞ்சுக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களுடைய பணிவான பிரார்த்தனை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய குணங்களையும் யார் சொல்றாங்களோ என்ன பலன் இதெல்லாம் சொல்லிட்டு அதோட பலனும் சேர்த்து சொல்றாங்க, என்ன பலன், பௌதிக விஷயமா இருக்கிற எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். இதுதான் எல்லாவிதற்குமான மங்களகரமான விஷயம். சோ அமங்கலங்கள் போகி மங்களம் வரணும் அப்படின்னா பகவானுடைய நாமம் குணம் லீலைகள் இதை வந்து அவருடைய அழகு இதெல்லாத்தையும் திரும்பி திரும்பி செய்யணும் சொல்லணும் அவ்வளவுதான். சோ அதான் பிரபுபாத அழகா நிறைய இடங்களில் ஸ்பெசிஃபிக் சித்தாமணி சித்தாமணி பிரகர் சத்முஷ கல்பவரிஷ லக்ஷாவிரதேஸ்வர சுரபி அபிபாலயம் பகவானுடைய அற்புதமான அந்த பிரம்ம சமிதாலயம் எடுத்துக்கொள்ள சொல்றேன். இதுக்கப்புறம் ஆறாவது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு லைன் மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ஒரு லைன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ், அதாவது ரொம்ப அழகா அந்த 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 பிராமணர்கள் அந்த வேத விற்பனர்கள் வந்து பகவானை தூக்கி பிரார்த்தனை பண்றது. ஓகே, அதுதான் இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி உங்களுடைய உங்களுக்கு வந்து கொஞ்சம் இலையோ கொஞ்சம் துளசி பத்திரமோ விரிச்சித சபல சம்பந்த சலீல சீத கிஷல்ய துளசிக்க துளசிக்க துருவான் குறை. சோ ஒண்ணுமே இல்லை, கொஞ்சோண்டு துளசி கொஞ்சோண்டு புல்லு கொஞ்சோண்டு தண்ணி நீர் இது இருந்தா போதும், ஆனா அந்த அந்த பிரார்த்தனைகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஓகே, சோ நீங்க வந்து உங்களுடைய சேவகர்கள் மூலமாக அவர்கள் தருகின்ற கொஞ்சோண்டு துளசி நீர் கொஞ்சம் இலைகள் இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர்கள் அவர்கள் தெரிவிக்கின்ற இல்ல அவர்கள் சொல்கின்ற சபல சம்பதா, சபல சம்பதானா சபல அப்படின்னா பிரார்த்தனைகள் வந்து சில சமயங்கள் வந்து சரியா புரியாது சரியா வந்து இருக்காது, ஆனாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு.
ஸோ இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வந்து பாகவதம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செகண்ட் கேண்டல் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் தேர்ட் சாப்டர்ஸ்ல செகண்ட் தேர்ட் ஸ்லோகஸ்லேயே வரும். அதாவது இந்த பாகவத புராணம் இந்த பாகவத ஸ்லோகங்கள் வந்து ஒரு நிலையில பார்த்தோம்னா வந்து அந்த வார்த்தைகளோ இல்ல அந்த மீனிங்கோ ஏதோ ஒன்று வேற மாதிரி இருந்தாலும் ஆனா இது வந்து முழுமையானது மோஸ்ட் ஹையஸ்ட் பெனிஃபிட் அதாவது அதிகமான ஒரு பலனை தரக்கூடியது. ஸோ பௌதிக விஷயமா தர்தக தர்கமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபால்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாறுதல் இருக்குன்னா இப்படி இருக்கே அப்படின்லாம் தோணும். ஓகே, இன்ஃபேக்ட் ஒரு வர்ணனை ஃபர்ஸ்ட் கேண்டல்ல வந்து சரியான ஒரு வர்ணனை பகவானை பத்தி இருக்கும்போது அவரை பத்தி வர்ணிக்கும் போது அவர் வந்து சூரியனை போல பிரகாசிக்கின்றார் முகம், கூடவே சந்திரனை போல அவருடைய கண்ணங்கள் இருக்கின்றன அப்படின்னு வரும், ரெண்டுமே சேர்ந்து உதித்தால் போல் இருக்கின்றது அப்படின்னு. ஸோ பௌதிக விஷயம் பார்த்தா அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு சூரியனும் சந்திரனும் பக்கத்து பக்கத்துலயே இருந்து ஒளி வீசுற மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. திடீர்னு ஒரு இன்னொரு ஸ்லோகத்துல வரும், அவருடைய முகம் வந்து என்ன சொல்றது குளிர் காற்று தெண்டல் காற்று மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னொரு வெயில் மாதிரி இருக்கும், ரெண்டுமே ஆப்போசிட். ஓகே, ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட நிலை. ஓகே, ஸோ இயற்கை ரீதியா பார்த்தா எல்லாமே கான்ட்ராஸ்டிங்கா இருந்தாலும் பகவானுடைய இதுல வந்து சம்பந்தப்படுத்தும் போது அது எல்லாமே சாத்தியமானது. ஓகே, நல்ல அழகான ஸ்லோகம் அது. ஸோ அதுதான் வந்து மெயினான பாயிண்ட் என்னன்னா கண்டிப்பா வந்து பகவான் வந்து ஏற்றுக்கொள்கின்றார் சபல சம்பதா அப்படின்னா அந்த பிரார்த்தனைகள் அது தவறுதலாக இருந்தாலும், தவறுதல்னா அது கொஞ்சம் முரண்பாடாக வெளிப்புறமாக தோன்றினாலும் அவை பரிபூர்ணமாக பகவானால் அனுகிரக பரிஜ்ய அனுகிரகான அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா தரார். ஓகே, பரிஜ்யான சோ யாருக்கு அவருடைய தூயமான சேவர்களுக்கு. ஸோ அதனால இதை யாருக்கு கிளியரா தெரியறது அந்த அந்த வேத விற்பனர்களுக்கு தெரிகின்றது. ஸோ அதனாலதான் சில சமயங்களில் பிரார்த்தனைகளை பார்த்தோன்னா இப்படி இருக்கே அப்படின்னு தோணும், ஆனா அதெல்லாம் தான் பகவான் ரொம்ப பிரியத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அந்த அந்த ஸ்லோகம் சரியா. ஸோ நாங்க வந்து அத அந்ய அபிநாபவத்தக அதாவது பலவிதமான யஜ்யங்கள் பலமான இதெல்லாம் செஞ்சா கூட ஆனா எங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு, உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையும் பக்தியும் தான் மெயின் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாங்க. ஓகே, ஸோ பொதுவா நாங்க வந்து அந்த ரித்துக்கு நாம வந்து எப்பவுமே பௌதிக விஷயமா பௌதிக ஆசைகள் மேல பற்றது கொண்டு சுத்தின் இருக்கோம். ஆனா இந்த யஜ்யங்கள் பகவத்கீதா ஃபோர்த் சாப்டர்ல சொல்லுவார் இந்த யஜ்யங்கள் இந்த தான தர்மங்கள்லாம் யாருக்காக செய்யப்பட்டது, யாருக்காக செய்யப்பட்டது, அவங்களுக்காக செய்யறோம் ஆனா அதோட பலன் யாருக்கு வருது, நமக்காக தான் வருது. ஓகே, சோ அவரை திருப்திப்படுத்தணும், அவர் அந்தரா அவர் ஆத்மா ராமன் அந்த அந்த யஜ்யர்களுக்கும் அந்த யஜ்யத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பக்தர்கள் அந்த தேவர்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் பெருசா போய் இது பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகே, அதான் இவங்க சொல்றாங்க ஆத்மனைவானுஸ்மந்தினம், அதாவது வந்து அவரே வந்து ஆத்மாராமனில் இருக்கின்றார், அவர் கூட இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஆத்மாராமனில் இருக்கிறது, புருஷார்த்த காரியங்கள் எல்லாம் செய்யறது எதனால அப்படின்னா அந்த யஜ்யத்துடைய பலன்கள் அதெல்லாம் எதுக்காகனா என்ன எங்களுடைய சந்தோஷத்துக்காக எங்களுடைய திருப்திக்காக இது எல்லாத்தையும் எங்களுக்கு திருப்பி வருது அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் தான் இவங்க திருப்பி சொல்றாங்க. ஸோ அவங்க அவருக்கு இது பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனாலும் அதை செய்வது மூலமாக யாருக்கு உண்மையாகவே அதோடைய பலன் கிடைக்கப்பெறுகின்றது அது மறுபடியும் பக்தர்களுக்கு தான் திருப்பி வந்து சேர்கின்றது, அது யார் செய்கின்றாலும் அவளுக்கு அதை திருப்பி வந்து சேர்கின்றது அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, ஸோ செய்யறது யாருக்காக அப்படின்னா வெளிப்புறமா பார்த்தோன்னா யாரையோ திருப்திப்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது உண்மையான பலன் என்ன அப்படின்னா நமக்கு தான் திருப்பி வந்து சேரும். ஸோ தர்ம அர்த்த காம மோக்ஷா எல்லாத்துடைய அந்த அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா வந்து அது பகவானை தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ பொதுமா இப்போ இந்த 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 வேத விற்பனைகள்லாம் சொல்றாங்க அந்த தர்ம வழியாக அர்த்தம் வழியாக காம வழியாக மோட்சம் வழியாக இதெல்லாம் செஞ்சு தெரிஞ்சு கூட எங்களுக்கு அதோடைய உண்மையான நோக்கம் தெரியலையே. இப்போ எங்க முன்னாடி நீங்க தோன்றினப்புறம் எங்களுக்கு வந்து
அது முழுமையா எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுடைய அதாவது சொல்றது அதுதான் அளவற்ற கருணை, காரணமற்ற அளவற்ற கருணை அப்படிங்கிற சொல்றது. ஓகே, சோ அதனாலதான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல போய் ஓ இப்படிதான் வழி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த வழியா இருக்காது. வழியா இருக்காது என்ன, அது வந்து வேற ஒரு காரணமா இருக்கும். அப்புறம் அதோட ஒரிஜினல் இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாபியும் மேரு தேவம் வந்து அவங்களுக்கு ஒரே இன்டென்ஷன் பகவானை போல இருக்கிற ஒரு மகன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் தவம் செய்தார்கள். ஓகே, தப்பா செஞ்சாலும் சரி இதுவா இருந்தாலும் சரி, ஆனா அவங்க மேல பகவானுக்கு அந்த பிரியம் அந்த இது ஏற்பட்டது. ஏன், அந்த அந்த ஸ்ரத்தை மற்றும் அந்த பக்தி, அவ்வளவுதான். இதுல இதுதான் மெயின். சோ இந்த சோகத்தை தான் சொல்றாங்க. என்னது மகிமானாம், அதாவது வந்து எங்களுக்கு எல்லாம் எந்த இதுவுமே கிடையாது, அதாவது நாங்களாம் குவாலிஃபைடே கிடையாது இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞ இந்த இந்த வேத வெப்பங்கள் இந்த யஜ்ஞ செய்யணும் எல்லாம் எந்த குவாலிபிகேஷன் இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நாங்க வந்து இந்த தர்மம் வழியாக, இந்த அர்த்தம் வழியாக, இந்த காமத்தின் வழியாக எல்லாவற்றையும் இந்த யஜ்ஞங்களா செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, ஆனாலும் நீங்க எங்க முன்னாடி தோன்றிருக்கீங்க அப்படின்னு. இதுதான் அங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ கிருஷ்ண பகவான் வந்து இவங்க முன்னாடி வரணும்னு அவசியமே இல்லை இல்லையா. அவங்க அவர் பாட்டுக்கு அவங்க தோன்றி இருக்கலாம், அவர் வெறும் இந்த நாபிக்கும் மற்றும் மேருதேவிக்குமே டைரக்டா பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அங்க குழுமி இருந்த எல்லார் முன்னாடியும் அவர் தோன்றினார் அப்படின்னா அந்த இடத்துல அது அதுதான் அவருடைய காரணமற்ற கருணை. அதான் பிரபு எழுதுறார், லார்ட் விஷ்ணு வாஸ் பர்சனலி பிரசன்ட் தேர், பட் இஸ் நாட் மீன் தட் ஹி ஹஸ் ஹட் எனி இன்ட்ரெஸ்ட் இன். சோ அவருக்குன்னு எதுவும் பெருசா எதுவும் கிடையாது. ஓகே, அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாருமே தோணுது என்னன்னா அவர் எல்லாருக்கும் அந்த கருணையை தரணும் அப்படின்னு ஒரே விஷயம், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அதான் அப்பவர்கள். சோ பிரபு அதுக்கு வந்து அர்ச்ச விக்கிரகம் ஃபார்ம், நம்மளுடைய கோயில்ல வந்து சுவாமிக்கு தரிசனம் இருக்கும்போது என்ன காரணத்துக்காக இருக்கார், அந்த சச்சிதானந்த விக்கிரக ரூபத்துல எதுக்காக இருக்கார், நமக்காக இருக்கார். நமக்கு நம்ம போய் சேவிக்கிறதுக்காக, நம்ம போய் வந்து பகவான் கிட்ட மன்றாடுறதுக்காக, நம்ம போய் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்காக தான் அங்க தினம் நித்தியமா நின்று இருக்காரு. நித்தியமா நமக்காக வந்து சேவையை சாதித்து கொண்டிருக்கின்றார். சேவை சாதிக்கிறது அப்படின்னு சேவையை சாதித்து அந்த சேவைக்காக அவர் காத்துட்டு இருக்காருன்னா சேவையை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார், சேவையை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம், அவ்வளவுதான் மீன். அது எந்த ரூபத்துல எந்த இது கல்லு மண் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அதுக்காக தான் யாருக்காக, அவருடைய அவங்களுடைய அந்த நல்ல ஒரு வரம் தருவதற்காக அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் because you have been seen by us அப்படிங்கறாங்க. சோ இந்த இடத்துல வந்து வரத ரிஷபஹ, வரத தமிழ்ல வந்து வரதராஜன் அப்படின்னு பேர் இல்லையா, நீங்க காஞ்சிபுரம் போறீங்கன்னா தெரியும் இல்லையா, தேவராஜன் இல்ல வரதராஜன் அப்படின்னு. சோ தேவர்களுக்கெல்லாம் வரம் தருபவர் இந்த இடத்துல வந்து அதேதான். நாபி மன்னனுக்கும் சரி அங்க இருக்கிற எல்லாருக்கும் நிஜ புருஷ பவான், நிஜ புருஷ ஈக்ஷண விஷய. சோ எங்களுக்கு எல்லாம் காட்சி தந்து நீங்க வந்து அற்புதமான உங்களுடைய கருணையை எங்களுக்கு தந்து உள்ளீர்கள் அப்படிங்கிற சமூகம் சர்வபூதேஷு. ஸோ பகவானை பொறுத்திருக்கு எல்லாம் ஈக்குவல் தான். அவன் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா ஹி வில் டூ இட், அதான் எங்க பியூட்டி. ஸோ இதே மாதிரி தான் ரெண்டு இடங்கள் நடக்குது மகாபாரதத்தில். ஓகே, யாரா சொல்ல முடியுமா? கேள்வி என்ன பிரபு? இதே மாதிரி பகவான் வந்து மகாபாரதத்தில் ரெண்டு இடத்துல காட்சி தர துரியோதன கூட காட்சி தருவார் சொல்லுவாங்களா, அவர் போர்ல அர்ஜுனனுக்கு காட்சி தருவார் எல்லாரும் முன்னாடி. இவங்க மாதாஜி கரெக்டா கொஞ்சம் கிட்ட ஒரு க்ளூ மாதிரி கொடுத்தாங்க, ராஜேஸ்வரி மாதாஜி அந்த தூதுவரா போவார் இல்லையா, அங்க தூதுவரா போயிட்டு தூதுவரா போய் எல்லாரும் முன்னாடி காட்சி தருவார். நிறைய பேர் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, வணங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு கோவம். ஓகே, சோ துரியோதனாலயோ அதை வந்து அவனால பார்க்க முடியல, துச்சாதனால பார்க்க முடியல, சகுனியால வந்து அது இது பண்ண முடியல.
ஆனா அங்க இருந்த மற்றவர்கள் எல்லாரும் அதை அற்புதமா தரிசனம் ஏற்றுக்கொண்டார்கள். பஞ்ச பாண்டவர்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் தான் பரமபுருஷ பகவான். அந்த இடத்துல அவர் வந்து உடனே வந்து அவருக்கு சொல்றாரு இல்லையா, எனக்கு ஒரு குண்டூசி அளவு கூட தரமாட்டேன் அப்படின்ன உடனே இவர் வந்து தன்னோட விஷ்ணுபத்தை காமிக்கிறார். விஷ்ணுபத்தை காமிக்கும் போது எல்லாருக்குமே வந்து அவரு இதுவே கிடையாது, எல்லாருக்கும் காமிச்சார். ஆனா சில பேருக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது, சில பேரால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு. அதேதான் இதுலயும் கூட மகாபாரத யுத்தத்திலயும் அதேதான், நிறைய பேரால் அதை வந்து பார்க்க முடியல, தெரியல அவங்களுக்கு. பிரபுஜி, அப்ப துரியோதனுக்கு வந்து கிருஷ்ணரோட விஸ்வரூப தர்சனம் தெரியலையா பிரபுஜி கண்ணுக்கு? தெரியல, தெரிஞ்சிருந்தானா அவர் வந்து என்ன சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க. என்ன ஆச்சு, அவனுடைய அறியாமை, அவனுடைய மந்த சுமந்த புத்தினால ஏதோ பெருசா வெளிச்சம் ஒளி வெள்ளம் மாதிரிதான் இருக்கே தவிர அவனால வந்து அது இது பண்ண முடியல. பயங்கரமா ஏதோ ஒரு பெரிய ஒளி வெள்ளம் அப்படிதான் தெரியுது. ஆனா பீஷ்மர் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து கிளியரா தெரிஞ்சுது, ஏன்னா அவங்களுடைய அந்த ஞான சக்ஷுஷு, அவங்க கண்கள்ல வந்து பர்ஃபெக்ஷன் இருந்ததுனால மற்றவங்க எல்லாருக்கும் இவருடைய துச்சாதனுக்கோ இல்ல திருதராஷனுக்கோ யாருக்கும் தெரியல. ஆனா அங்க இருந்த சஞ்சயன் மற்ற எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ அதனாலதான் வந்து நிறைய இடங்கள்ல பகவான் நம்ம முன்னாடி இருந்தா கூட நமக்கு அந்த ஞான சக்ஷுஷு, அந்த 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 கருணை கடாட்சம் இருந்தாதான் நமக்கு வந்து அது பகவானா நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா என்ன நினைச்சுப்போம், என்ன நினைச்சுப்போம், ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். இந்த ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம், பதினோரு ஸ்லோகம் பாத்தீங்கன்னா குயிக்கா முடிச்சிடலாம் இந்த சாப்டர் கொஞ்சம் தான். சோ பொதுவா வந்து பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஞானம் எனும் அந்த தீயினால் தங்களுடைய பௌதிக விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா கல்மிஷங்களும் அழித்து விடுவார்கள். ஞானம் எனும் தீ, இதுதான் இதுவும் அகைன் என்னது ஃபோர்த் சாப்டர் பகவத்கீதா வரும், ஞானம் எனும் வாளை கொண்டு எல்லாம் வெற்றியும் அழித்து விடு அப்படின்னு. சோ ஞானம் எனும் தீயை கொண்டு எல்லா விதமான கலங்கங்கள் கல்மிஷங்கள் எல்லாத்தையும் அழித்து பௌதிகத்திலிருந்து வந்து விடுதலை பெற்று அதுல இருந்து டிட்டாச்மெண்ட் இருந்து கூட அவங்களுக்கு வந்து முழுமையா அந்த வந்து அவங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் தான். ஆனா உங்களோட இந்த பர்சனல் பிரசன்ஸ் இப்ப நேரடியா எங்க முன்னாடி வந்திருக்கீங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப ரொம்ப அலாதியானது, வெரி வெரி ரேர், ரொம்ப அபூர்வமானது அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல குணங்கள் கிடைக்கப்பட்டு தன்னிலை, அதாவது செல்ஃப் சாட்டிஸ்ஃபை, தன்னுணர்வானது தன்னிலை அடைந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனல் பிரசன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. ஸோ அதனால்தான் வந்து எவ்வளோ தவங்கள் எவ்வளோ கோடானி கோடி வருஷம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த அந்த பகவானுடைய கருணை இருந்தாதான் அது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது. பிரபுஜி, இப்போ ஸோ அதனால்தான் அவங்க சொல்றாங்க லார்ஜ் பிரசன்ஸ் இஸ் ரேர் ஈவன் அமங் தி கிரேட் சிங்கிள் பர்சன்ஸ். இந்த இந்த இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தே ஹட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒண்ணுமே இல்லாம இல்லையா. இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் இல்லையா, இது என்னது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், எம் எம் வியாபி ஸ்மரன் பாவம், உங்களுடைய நாமம், உங்களுடைய ரூபம், உங்களுடைய குணங்கள், என்ன என்னுடைய பசி, துக்கம், தாகம், தூக்கம், இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அதுவும் அதுவும் இறக்குன்ற தருவாயத்துல, அதுவும் எப்போ அதுவும் ஜுரம் வர்ற சமயத்துல, ஜுரம்னு வார்த்தை வருமே ஸ்மரண்ய ஜுவரமாறன, இதை வரணும் ஸ்மரண்ய ஜுவரமா ஜர மரணதாசியம். சோ மரண காலத்துல ஜுவரம் வந்து சகல சகல கஷ்மல நிஷாமினி. சோ அது மாதிரி வரும்போது தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாவது உங்களை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறது, வழியை காண்பித்துவீர்கள். அந்தே நாராயண ஸ்மிருதி. ஆனா பிரபுபாத் சொல்றாரு கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பகவானுடைய விஷயங்களை தினம் தினம் செய்யும் போது கண்டிப்பா இதை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை. பகவான நாமத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த 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 சூழ்நிலை ஞாபகம் வராட்டியும் பகவான் நம்மை வந்து காத்து ரட்சிப்பார் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, ஃபண்டாஸ்டிக்கா சொல்றாங்க. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ரிமெம்பர் அண்ட் அட்டர் யூர். ஸோ தயவு செஞ்சு நம்மளால முடியாது அந்த சமயத்துல பகவான் கிட்ட வந்து நம்ம இப்பயே பிரார்த்தனை பண்ணணும். என்னது, அந்த சமயத்துல பகவானே எப்படியாவது உன்னோட பேரு, உன்னுடைய நாமம், எப்படியாவது உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி எனக்கு காமி அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ பிரபாத் யூஸ்வலா எப்பயுமே சொல்லுவார் கோல் ஆஃப் லைஃப், சக்சஸ் ஆஃப் லைஃப் என்ன, அந்த நாராயண ஸ்மிருதி, அவ்வளவுதான். நம்ம என்னதான் எல்லாம் பண்ணாலும் அந்த லாஸ்ட் மூமெண்ட் பர்ஃபெக்டா இது பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஆர் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது.
சோ இந்த இடத்துல வந்து நாபி கடைசியில என்ன சொல்றாரு, நாபி மலர் வந்து தன்னோட வாழ்க்கையோட குறுக்கல அப்தியகாமக அப்தியகாம பிரஜாம் அப்தியகாமன அந்த ஆசை என்ன காமம், உங்களை மாதிரியே ஒரு பவதிருஷ்யம் பவ ஆதிருஷ்யம் பவாதிருஷ்யம் உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க நினைச்சீங்கன்னா வந்து அவங்கள வந்து ஒரு மோஸ்ட் எக்ஸால்டட் பொசிஷன் கொடுத்து பயங்கரமான ஒரு இருக்கலாம், ஆனா பெரிய ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் கிட்ட போய் எனக்கு கொஞ்சோண்டு தானியங்கள் கேட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்க கேக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே புரோபாத அழகா புரோபாத கிளீனா போட்டார், நதனம் நஜனம் ந சுந்தரியம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தர் அஹித்துக்கி. சோ பல ஜென்மாக்கள் பல இது எடுத்தாலும் எனது பவதாத் பக்தர் அஹித்துக்கி, அவ்வளவுதான் எனக்கு வந்து இந்த முக்தி இந்த இது பிற ஜென்மங்கள் என்ன எடுத்தாலும் ந தனம் ந ஜனம் ந சுந்தரியம் ந கவிதா எதுவும் ஆனா எனக்கு எனக்கு எல்லாம் தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய தூய பக்தி தோன் தூயலோட அன்பு நிறைந்த அந்த தூய லவ்விங் டிவோஷன் இருக்கு அதுதான் வேணும் பவதாத் பக்தர் அஹித்துக்கி அதுதான். ஸோ அதனால நாம வந்து ஐயோ இனிமே அடுத்த ஜென்மாவே எனக்கு வேணாமே ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஜென்மா வேணாமே அப்படின்னு கூட யோசிக்க வேண்டாமா, அடுத்த ஜென்மான் இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு அடுத்த ஜென்மான் இருந்தா கூட எனக்கு வந்து உன்னுடைய பக்தி தொட்டில் போட்டு அது போதும். ஸோ அதனாலதான் ப்ரோ பாதிங்க எழுதுறாரு மம்ம ஜென்மனி ஜென்மனி எழுதாம இருந்தா கூட பரவாயில்லையே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு அதை பத்தி அது அது வந்து செகண்டரி பிரைமரி கிடையாது அது வந்து ரெண்டாவது நிலைக்கு தள்ளப்பட்டது மம்ம ஜென்மனி ஜென்மனி போட்டுட்டு பவதாத் பக்தி ரகை தூக்கி அதுதான் மெயினான பாயிண்ட் அப்படின்னு சரியா. ஸோ பொதுவாக வந்து நம்ம என்ன நினைச்சுப்போம்னா இந்த பௌதிக விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுது நிரந்தரமான ஒரு நிலை இந்த ஜென்ம மிருதி ஜராவிலேருந்து வெளியே வந்துடுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டு விடும், அது வந்து பல ஜென்மாக்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது வந்து செகண்டரி பொசிஷன். ஓகே ஸோ பிரபு அதை கிளீனாக போட்டார், நாபி ராஜன் வந்து கேட்கறது வந்து விஷ்ணுவோடைய அதே மாதிரி கேட்கறது அப்படிங்கிறது ஒரு இதில் பார்த்தானா கிட்டத்தட்ட பௌதிக விஷயமான இருக்கின்றது, ஆனால் தூய பக்தர்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறது சொல்லுங்க. இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம், கவுவாஹி அபராஜிதோ அபரஜாத்திய, அதாவது பொதுவா வந்து நம்ம வந்து என்ன நினைச்சுட்டு இருப்போம்னா எந்த நிலையிலும் வந்து வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு பக்தி தொண்டை இது பண்ணலாம் அப்படின்னு, ஆனா அவங்க வந்து கண்டிப்பாக பகவானுடைய அந்த மாய சக்தினாலையும் அவனுடைய அந்த புத்தியும் வந்து என்ன சொல்றது மாயினால் ஆட்கொள்ளப்படும், மாயினால மாட்டுப்பட்டு விடும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா பகவானுடைய தூய பக்தருடைய சங்கம் தூய பக்தர்களுடைய அந்த கருணை அவருடைய அவங்களை வந்து சேவை செய்யறது மூலமா தான் அது கிடைக்கப்படும். ஏன்னா அவருடைய அவருடைய இந்த மாயா சக்தியை யாராலுமே வெல்ல முடியாது அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே ஸோ அதனால என்ன சொல்றோம் இந்த 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 14வது ஸ்லோகத்துல என்னது கபா இஹ தே அபராஜித அபராஜித்யோ. ஸோ பொதுவா வந்து நம்ம எப்படி இந்த மாயையா அன்வாசித்த ஸோ பொதுவா வந்து இந்த மாயனுடைய சக்தியை வந்து வெல்லவே முடியாது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா அதோட செகண்ட் பாயிண்டை எப்படி எடுத்துக்கிறது முள்ள முடியும் எப்படி பகவானுடைய தூய பக்தருடைய அடிச்சுடை வந்து நம்ம வந்து சரியா வந்து தொண்டு செய்து சரியா செஞ்சோன்னா நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மகச்சரணக மகச்சரணக அப்படிங்கிறது அழகான ஸ்லோகம். மகச்சரணகனா அவருடைய துணை. ஸோ நம்ம பக்தி செஞ்சுட்டு இருக்கோம் சேவை செஞ்சுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா மாயனுடைய தாக்கம் ஜாஸ்தியாக ஆக ஆக நம்ம என்ன பண்ணணும் ஜாஸ்தி ஆக ஆக என்ன பண்ணணும் நம்மளால ஒண்ணுமே முடியலன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ராவா சான் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா சான் பண்ணணும். அப்புறம் பகவானது திருவடிகளை கெட்டியா பிடிச்சுக்கணும் பிரபுஜி, அதை பிடிக்க ட்ரை பண்ணிதான் வந்து சரி சமம் கீழே ஊந்துடுவோம். உயர்ந்த பக்தர்களுடைய சங்கம் வச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் நம்மளால அது முடியலன்னா நேரா வந்து அவருடைய பக்தருடைய சங்கத்தை பிடிச்சிக்கணும், அவங்க கால பிடிச்சிட்டு எனக்கு ஒண்ணுமே வரல எனக்கு சாண்டிக்கும் வரல நான் பகவான் நாமத்தையும் சொல்ல வரல எனக்கு எதுவுமே வரல தயவு செஞ்சு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அவங்க கையை பிடிச்சி எப்படியா குடிக்கணும் அவ்வளவுதான். அதான் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுது. ஓகே ஸோ அன்லஸ் ஒன் வர்ஷிப் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிரியேட்டிவிட்டிஸ் டெஃபினட்டா அவங்க மாயில ஊந்துருவாங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆச்சாரியர்கள் குரு மற்றும் உயர்ந்த பக்தர்களோட அவங்க இது பண்ணாதான் நமக்கு வந்து இந்த மாயிலிருந்து வெளியே வர முடியும். நான் இது இது வந்து நிறைய பேர் சொல்றேன், நான் வந்து தனியா பகவத்கீதா ஃபுல்லா படிக்கிறேன் நான் தனியா பகவத பண்றேன் நான் 32 ரவுண்ட் சேன் பண்றேன் எல்லாம் இருக்கும், ஆனா அஷ்லா பார்த்தா அவங்க பெரிய ஒரு பெரிய புதக்குழியில உட்காந்துருப்பாங்க அது வெளியே தெரியவே தெரியாது. ஓகே எப்ப வந்து அவங்க வெளியே வந்து பக்தர்களுக்கு சேவை செய்து ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்து இல்லைன்னா உயர்ந்த பக்தர்களுக்கு ஏதாவது விதத்துல அவங்களுடைய அடைக்கலத்துல இருந்தாதான் அவங்க ஆக்சுவலா சேஃபா இருப்பாங்க.
ஓகே யாராவது தனியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அங்க போட்டாரு கான்கர்ட் அதாவது கண்டிப்பா வெளியவே தெரியாது பார்த்தா பக்தர்கள் மாதிரி இருப்பாங்க தலை போட்டுப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனா ஆக்சுவலா வந்து கம்ப்ளீட்டா மாயையில தான் இருப்பாங்க அப்படின்னு தெய்வீசி பிரபு பல கீழ போட்ட தெய்வீசி குணமயி மமமாயா துரதையா சோ அவருடைய அவர் மமமாயா துரதையா அவருடைய அந்த அவருடைய இந்த மாயாசக்தி கூட தான் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க இந்த முக்குணங்களுக்குள்ள கண்டிப்பா மாட்டிட்டு இருப்பாங்க தெய்வீசி குணமயி சோ அதுக்குள்ளதான் மாட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு அப்ப இங்க சாது சங்க சாது சங்க இந்த பாயிண்ட் தான் சாது சங்க சாது சங்க சர்வசஸ்திரக்காய லவமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹாய் சோ சாது சங்கம் தான் வேற எதுவுமே கிடையாது ஒரே சாப்டர் ஆனா அது ஒரு சாப்டர்க்குள்ள எவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க மட்டும் பாருங்க சோ எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பத்தாது நாங்க வந்து நீங்க வந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கின்றவர் எங்களுக்கு ஒரே எய்ம் வந்து ஏதோ சின்ன விஷயமா உங்களை உங்களை மாதிரி ஒரு மகன் வேணும் அப்படிங்கறது எய்ம் பண்ணிட்டோம் சோ உங்களை உங்களை இங்க வர வச்சு இந்த மாதிரிலாம் இது பண்ணி எங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னு தெரியல நாங்க ஏதோ பெரிய மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் அதனால தயவுசெய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஸோ சில சமயம் வந்து கோலே வந்து சரியா இது ஆகாம ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அப்புறம் எங்கேயோ போய் முடியற கதை தான் இதுதான் அங்க சொல்றாங்க இவங்க ஸோ உண்மையான கோல் என்னங்கிறது தெரியாம உங்களை மாதிரி ஒரு பையன் வேணும்னு இவ்வளவு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஆனா இது எங்க எங்களுக்கு என்னவோ இது தப்பா படுறது அப்படின்னு இவங்க எல்லாமே திரும்பி சொல்றாங்க ஜென்ரலி தேவன் போயிட்ரி அதனாலதான் இது வந்து பாட்டா பாடுறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் எல்லாமே வந்து சொல்றது பாட்டு மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் பகவான் பகவான் என்ன சொன்னார் அஹோ பதாஹம் ரிஷயோ பவத்பிர் அவித கிரிபிஹி வரம் ஆசுலபம் ஆசுலபம் வரம் ஆசுலபம் ஆசுலபம்னா அவ்வளவு ஈஸி கிடையாது ஓகே ஆனா அந்த வரத்தை நீங்க ரொம்ப சுலபமா உங்களுக்கு வந்து கிடைக்கப்படுது ஆசுலபம் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படிங்கிறது ஓகே சோ அந்த பாயிண்ட் என்னது அப்படின்னா அவித கிரிபிஹி பர்ஃபெக்டா சொல்லுங்க ஆத்மஜஹ மயா சதர்ஷஹ ஆத்மஜ அப்படின்னா சன் மயா சதர்ஷ மயா சதர்ஷனா என்ன மாதிரி என்ன மாதிரி பூயத் இது மம அகம் ஏவ அபி அபிரூபா சோ கண்டிப்பா என்ன மாதிரியே இன்னொருத்தர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்றது கைவல்ய நாதாய அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேர் கைவல்ய நாதாயனா என்ன அர்த்தம் அது கோபிகளோட பிரார்த்தனைகள் ஒரு கோபி சுத்தில கைவல்ய சோ கைவல்யா கைவல்யாத் அதாபி பிரம்மவாத சோ கண்டிப்பாக கைவல்யாத்னா என்ன அர்த்தம் அவரை தவிர இன்னொருத்தர் செகண்ட் பர்சன் கிடையாது இப்ப நம்ம வந்து பகவான் சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் மாதிரி இன்னொருத்தர் அவருக்கு அப்புறம் கிடையாது அவருடைய எக்ஸ்பென்ஷன் சொன்னா இருக்கலாம் தவிர அவருடைய விரிவங்கங்கள் விரிவங்கத்திற்கு விரிவங்கங்கள் அது மாதிரிலாம் இருக்கணும் தவிர அவரை மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா கிடையாது சோ அதனால கண்டிப்பா நானே தான் வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லிடுறார் அதுக்கப்புறம் அந்த பிராமணர்கள் இவ்வளவு வந்து பிரார்த்தனை பண்ணார்கள் இல்லையா சோ அந்த பிராமணர்கள் பிரம்மவாத நிருஷ்ய பவித்தும் அர்ஹதி மம மம முகம் யத் த்விஜ தேவ குலம் த்விஜ தேவ குலம் சோ இந்த பிராமணர்களுடைய இந்த பிரார்த்தனைகள் அவங்க செய்த இந்த யஜ்யம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது அவங்க சென்ன அவங்க சொன்ன இந்த மந்திரங்கள் இந்த இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுனால என்னுடைய பிராமணோ முகமாசி இது நீங்க வந்து புருஷ சுத்தம் படிச்சீங்கன்னா அதுல வரும் பிராமணோ முகம் ஆசித் அப்படின்னு சோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிராமணர்கள் தான் முகம் சத்ரு நம்ம வந்து அந்த பகவானுடைய அந்த இந்த ரூபத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தோள்கள் அவருடைய புஜங்கள் பகுதிகள்லாம் வந்து சத்திரியர்கள் அவருடைய வயிற்று பகுதி வந்து வைசியர்கள் அவருடைய கால் தொடை பகுதிகள் வந்து சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா அந்த இந்த வர்ணாசிரம இது பிரகாரம் அந்த மகத்தத்துவத்துல வர்ற பகவானுடைய அந்த புருஷ ரூபம் அதுதான் இங்க சொல்றாரு சோ என்னுடைய முகம் என்னுடைய வாய்ப்பகுதியாக இந்த பிராமணர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அப்படின்னா அவனுடைய அந்த பிராமணத்துவம் வாய்ந்த அந்த குணம் அது மூலமா அவள் செய்ய இந்த இந்த யஜ்யம் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்ததுனால அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சோ கூட இருந்த அந்த நாபியும் அவங்களும் வந்து அதை எடுத்துட்டாங்க கூடவே நாபியும் இருந்தாங்க சோ பிரம்மன் பகவான் சொல்ல தத்தா அங்கிரியே அம்சகலையாக சோ என்னுடைய இதுவாகவே வந்து நானே வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவர் திருஷ்யாமி ஆத்மதுல்யம் அனுபல பாமனாக சோ கண்டிப்பா அவர் நான் வந்து சேர்றேன் அப்படிங்கிறார் ஓகே ஓகே நாளைக்கு வந்து இந்த
இந்த பகவான் ரிஷப தேவர் ஆக்சுவலா மெயினா என்ன சொன்னார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தன்னுடைய மகன்களுக்கு, அதுவும் பரதம் பரதன், அந்த பரதன் பரதன் தமிழ்நாட்டு சாரி இந்தியாவு பரத அப்படின்னு பரத பாரத நாடு சொல்றோம் இல்லையா, அது மெயினா பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணணும், சன்னியாசிகள் என்ன பண்ணணும், வானப்பசிகள் என்ன பண்ணணும், கிரகஸ்தர் என்ன பண்ணணும், ரொம்ப டீடைல்டா என்னென்ன அப்படிங்கிறது சொல்லுவார். ஓகே, அது என்ன அப்படிங்கறத வருகின்ற அத்தியாயங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரோட நாபி தே நாபி மன்னனுக்கும், அதாவது வந்து ராஜ ரிஷின்னு பேரு நான். ஸோ ராஜ ரிஷினா இன்னொரு பேர், இன்னொருத்தர் யாரு பொதுவா ராஜ ரிஷின்னு யாரும் சொல்லுவாங்க? சன்னியாஸ் குவாலிட்டிஸ் நோ. ஆமா, அது யாருக்கு மோஸ்ட் ஃபேமஸ் ராஜ ரிஷி யாரு? யுதிஷ்டிர மகாராஜ். மகாராஜ் யுதிஷ்டிர பிரபு எல்லா இலக்கியங்களும் ராஜ ரிஷினா முதல்ல சொல்றது ஜனகராஜ், ஜனக மகாராஜ், ஜனகாதித்ய அப்படின்னு வரும் ஜனகர். நம்ம பகவத்கீதால ஃபர்ஸ்ட் ஜனகர், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பீஷ்மர் கிடையாது, பீஷ்மர் வந்து ராஜாவே கிடையாது. சோ அந்த ராஜ ரிஷினா ராஜ இதுவா இருந்தாலும் ரிஷி மாதிரி எல்லாத்துக்கும் துறந்தவரா இருப்பாங்க. எந்தலையுமே வந்து பற்றுதல் இல்லாம அவர்கள் வந்து தன்னுடைய இதுல வந்து புலனாக இருக்க எல்லாமே இருப்பாங்க. ஆனா அவனோட ரோல் என்ன, சத்ரிய ராஜாவா இருப்பாங்க. ஓகே, நாபியும் வந்து பாத்தீங்கன்னா ராஜரிஷி. ஓகே, அந்த ராஜரிஷிக்கும் மேரி தேவிக்கும் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க இதை நீங்க வந்து அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப இந்த ஜெயின் ஜெயினோட இது, இப்ப நீங்க ஜெயினிசம் படிச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஃப்ரீயா இருக்கும் போது படிச்சு பாருங்க, பகவான் ரிஷப் தேவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல் தீர்த்தங்கர், அதாவது இந்த மகாவீருக்குலாம் முன்னாடி முதல்ல ஆதிநாத், அவர் பேர் நம்ம இதுலயே வந்தது தான், நம்மளோட இதுலயும் வர ஸ்லோகன் தான் ஆதிநாத், பாகவதத்திலே வர்றது தான். அவர் தான் வந்து ரிஷபதேவர் முதல்ல இந்த அவதூதரா மாறி அவர்கிட்ட இருந்துதான் மத்த இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜெயின் மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா யாருடைய இதுல இருந்து அப்படின்னா ரிஷபதேவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிஷபதேவர் தான் ஆதிநாத், அவர்கிட்ட இருந்தான் மத்த இதெல்லாம் உருவாச்சு. நிறைய கதைகள் இருக்கு அவருடைய இது. ஓகே, அந்த ரிஷபதேவருடைய அம்மாக்கு வந்து கனவுல வருவாங்க இந்த 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 விஷயங்கள் எல்லாம் அவர் கனவுல தோணும், அப்பதான் அவருடைய உடல் மொழிகள் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நல்ல நிறைய கதைகள். அந்த கதைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம பாகவதத்தோட சேர்ந்தே தான் இருக்கும், அதுவும் அதே மாதிரிதான். ஓகே, அதே மாதிரிதான் இந்த இதுவும். நீங்க நீங்க வந்து ஜெயின் ஜெயின் பிலாசபி படிச்சீங்கன்னா முதல் தீர்த்தங்கள் யார் அப்படின்னா ரிஷபதேவன் தான், தீர்த்தங்கர்னு பேரு. அதுக்கப்புறமா அவருடைய பேரன், அவருடைய கொள்ளு பேரனா தான் அது மகாவீரர் ஒருவர். அந்த நிர்வாணம் அப்படிங்கிற அந்த மொத்தமா எல்லாத்தையும் விட்டு உடலை எல்லாம் இது பண்ணிட்டு வெளிப்புறமா எல்லாமே இது பண்ணிப்பாள் இல்லையா. ஸோ அதனாலதான் நீங்க அவதூதர், நம்ம பாகவதத்திலயும் பாத்தீங்கன்னா மகா இது ரிஷபதேவர் வந்து அவதூத நிலை அப்படின்னு, அது என்னங்கிறத பாப்போம். உங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுதுன்னா நீங்க ஜெயின் பிலாசபி படிச்சீங்கன்னா ரிஷபதேவரோட ஃபுல் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் வந்து. மகாராஜா வந்து எப்படி வந்து பிரியவர்தன் வந்து எப்படி குடும்ப வாழ்க்கையில இருந்தே பண்றது பக்தி தந்து பண்ணான்னு பார்த்தா, இப்ப ரிஷபதேவர் வந்து என்ன கோசம் அப்படின்னு அப்படி வந்தாரு பிரபு, அவருடைய எப்படி எப்படி இருக்கும் அவரோட பர்பஸ் என்னன்னா, இந்த அவருடைய அவதார நோக்கம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட இவங்க ரெண்டு பேரும் கேட்டதுக்காக வந்தார். நம்பர் ஒன், நம்பர் டூ என்ன சொல்றதுன்னா இந்த அதாவது வந்து அது வரைக்கும் வந்து ஒரு இந்த வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டு இல்லாம எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது சிவிலைசேஷன், அதாவது வந்து நாகரீகமான வாழ்க்கை இல்லாம எல்லாம் ஒரு ஒரு விதமா ஒரு ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ இவர் வந்தப்பறந்தான் வந்து அந்த 100 பேருக்கும் தன்னுடைய மகன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து எல்லாம் செஞ்சு, இப்ப எப்படி வந்து பிரித்து மகாராஜ் வந்து நிலத்தெல்லாம் உருவாக்கி இதெல்லாம் இது பண்ணவரோ அதே மாதிரிதான் இந்த ரிஷப தேவரும் வந்து எப்படி வந்து இந்த வைசிய தர்மம்னா என்ன, பிராமண தர்மம்னா என்ன, சத்திரிய தர்மம்னா என்ன, சூத்ர தர்மம்னா என்ன அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா எடுத்து சொல்லி நீ எல்லாருக்கும் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, விவசாயம் எப்படி பண்றது, இந்த வாணிகம் எப்படி பண்றது எல்லாத்தையும் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தார். அதுல அது அதுல ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் நம்மளுடைய பாகவத்துல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, அது என்ன அப்படின்னா நாகம் தேகே தேக ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், அது அடுத்த வர்ற சாப்டர்ல வரும். ஓகே, அதுதான் வந்து லைஃபோட கோல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த கோலை வச்சு பண்றது ரொம்ப அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அதுதான் ஆகம் தேஹ அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல வரும். சரியா? ஓகே, த
ரந்த்ராட்சிமத் பாகவதம் கீ ஜாய், ஷீல பிரபுபாத் கீ ஜாய். ஸோ அவருக்கு அப்புறம் 100 குழந்தைகள் பிறக்கும், அது எல்லாமே வரும். பட் அதுக்கப்புறம் வர சாப்டர் தான் முக்கியமானது. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? பாகவதத்துல ஒரு லீலையில நாபி தேவர் வந்து 48 நாள் சாப்பிடாம இருப்பாங்க, அது இவங்க தானா பிரபுஜி? தேவர்கள் ரூபத்துல வந்து யாசகம் வாங்க வருவாங்க பிராமணர்கள் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த தேவர்கள் எல்லாம் வந்து கேக்குறது அது கிடையாது. அது வேற யாராவது இருக்கும். அது வந்து இவர் ரந்தி தேவர். அது நந்தி தேவரோ? சரிங்க பிரபுஜி. அது எந்த இது பிரபுஜி? இனி வருமா? 9th கேண்டல் வரும். 9th கேண்டல்ல முதல்ல வந்து அவர் வந்து ரொம்ப கடும் தவம் இருப்பாரு. ரந்தி தேவர் வந்து கடும் தவம் இருப்பார். அப்புறம் வந்து ரந்தி தேவர் அது அதுல வந்து முதல்ல வந்து என்னது பிராமணர்களா வருவாங்க, அப்புறம் சூத்திரர்களா வருவாங்க, அப்புறம் கடைசி சண்டாளர்களா வருவாங்க. ஸோ அவர் முதல்ல பிரசாதத்தை கொடுத்துருவார், அப்புறம் தண்ணியை கொடுத்துருவார், அப்புறம் இது மூணாவது வேற ஏதோ இருக்கும், மூணுத்தையுமே கொடுத்துருவார் கடைசி நிமிஷத்துக்கு. 9th கேண்டோ இந்த இந்த லாஸ்ட் தான், ஏதோ ஒரு 3 சாப்டர்ல வரும். டைனஸ்டி ஒரு பரத்தால தான் சும்மா ஒரு 10 ஸ்லோகம் தான் வரும், ஆனா ரொம்ப பயங்கரமான ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் வந்து சூத்ரர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டாளன் சூத்ரன், அதுக்கு முன்னாடி வேற யாரோ 3 பேர் வருவாங்க. கடும் தவம் இருந்துட்டு தண்ணி எல்லாத்தையும் வச்சிருவார், தண்ணி சாப்பாடு பால் நெய் எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காருவார், குளிக்கிறதுக்காக போவார். அப்ப முதல்ல ஒரு பிராமணர் வருவார். சோ பிராமணர் வந்ததுனால வந்து பகவானே வந்ததுன்னு சொல்லிட்டு அவரை வரவேற்று எல்லாம் கொடுத்துருச்சுவார். பிராமணர் சாப்பிட்டு போயிடுவார். இந்த பிராமணர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அப்ப வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது சூத்ரா வருவார் நெக்ஸ்ட். அப்புறம் சூத்ரர் வந்து பகவானுடைய வந்து ஒரு தொடர், பகவானுடைய அவருடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அவரையும் வந்து தன்னுடைய பகுதி தன்னுடைய உணவை கொடுத்துருவார். ஸோ சூத்ரன் கிளம்பி போன அப்புறமா வந்து சண்டாளர் வருவார். சண்டாளன் அதில் தான் அந்த நாய்களோடு சேர்ந்து வருது. ஸோ பொதுவா நாய்களை வந்து வர்றது யாரா? சண்டாளர்கள். இந்த காலத்துல யாரும் நாய் வளர்க்குறீங்கன்னா சண்டாளர்கள்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் அவ வந்துட்டு அப்புறம் என்ன கூட தண்ணி கொடுத்துரும் மிச்சம் இது எல்லாத்தையுமே. ஓகே, சண்டாளம். ஸோ சண்டாள சூத்ர அப்புறம் அந்த பிராமணன். ஸோ ரந்தி தேவா அதான் மொத்தமே 10 ஸ்லோகம் தான். 17-10 இவ்வளவுதான். இந்த 8 ஸ்லோகத்திலே முடிஞ்சிடும். இந்த சாப்டருக்குள்ள ஒரு சின்ன பொருள் அது யாரு கடைசியில வந்தது யாரு? இந்திரர் தேவர்கள் தான். இல்ல இல்ல நீங்க பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க. பிரம்மா சிவன் ஹரே கிருஷ்ண பிரபு. பிரம்மா சிவன் விஷ்ணு சொல்லலாம், ஆனா இங்க அது மாதிரி எதுவும் சொல்லலை. இங்க என்ன போட்டிருக்குன்னா பிரம்மாசன் மட்டும்தான். தஸ்ய த்ரிபுவனாதிபிஹி ஃபலாதிஹி ஃபலம் இச்சிதம் ஆத்மானாம் தர்ஷ்யம் சக்ஷுர் மாயா விஷ்ணு விநிர்மிதஹ. டெமிகாட்ஸ் லைக் தேவர்கள் லைக் லார்ட் பிரம்மா அண்ட் லார்ட் சிவா கேன் சாட்டிஸ்ஃபை தென். ஸோ ஃபார் இட் வாஸ் தே ஹூ ஹட் பிரசன்டட் தெம்செல்ஸ் அஸ் பிராமணா சத்ரூத்ரான்னு சொன்னோம். ஸோ அந்த தேவர்கள் தான். அது யாருன்னா சிவ விஷ்ணுன்னு சொல்லலை, பட் நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரியும் எடுத்துக்கலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் கூட எடுத்துக்கலாம். அவங்கதான் பிராமணராகவும் சூத்ரராகவும் சந்திராகவும்.
பிரபுஜி நீங்க லீலைகளா ஒருக்கா சொன்னீங்க பிரபுஜி ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி. அப்ப ஒரு பகவான் வந்து விக்கிரகத்துல இருப்பாங்க, அங்க ஒருத்தர் வந்து அது அந்த லீலை ஞாபகம் உள்ள சரியா இன்னொருக்கா சொல்லுங்க பிரபுஜி. ஒரு மணக்காரர் வந்து சில அந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு போவாரு, அங்க இருக்க ஒருத்தர் கேப்பாரு நீயே அமைதியாவே இருக்கணும் எப்பனா ஏன் வேலையை நீ பாருன்னு ஒரு நாள் ஃபுல்லா அந்த மனிதர் வந்து பகவான் ஆவாங்க, அப்புறம் ஏதோ சாட்சி சொல்லுவாங்க அது மறந்து போச்சு பிரபுஜி அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு சொல்லட்டுமா? பிரபுபாதர் வந்து யார் பாகவதத்தை இப்ப அவர் எழுதுறதுக்கு முன்னாடி பாகவதம் படிச்சிருப்பாரு தானே பிரபுஜி? இந்த ஸ்லோகம் பிடிக்கு லைக் பண்றாரு அப்படின்னா பாகவத்துடைய இது வந்து நிறைய பேர் முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகவத்தோட இது வந்து ஜீவகோசாமி கொடுத்ததற்கு, அதுக்கு முன்னாடி வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் நிறைய பேர் மெயினா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கர் கொடுத்திருக்காரு, அப்புறம் வந்து ஜீவ கோஸ்வாமி கொடுத்திருக்காரு, நிறைய பேர் கொடுத்திருக்காங்க அதுக்கெல்லாம். சத் சந்தர்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வந்து ஜீவ கோஸ்வாமியே இன்னும் நிறைய டீட்டெயில் செய்திருக்காரு, விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகரும் இன்னும் டீட்டெயில் செய்திருக்காரு. ஸோ அதுல இருந்து எடுத்துதான் வந்து இவர் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா எல்லாத்துலயும் எடுத்து 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 பாகவதம் அதை ஃபுல்லா படிச்சுட்டுதான் பிரபுபாதர் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு இல்லையா பிரபுஜி? பிளஸ் இன்னொன்னு அவர் வந்து பயங்கரமான சக்தி ஆவேசம், அதாவது வந்து ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா நிறைய வாட்டி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு நானா எழுதல கிருஷ்ணரா வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. அதனால அவருக்கு வந்து அது எழுத ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வந்து எப்படி வியாசர் எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கும் தோல்ல, ராமாயணத்தை வால்மீகி எழுதும் போதும் உட்கார்ந்துதான் தெரியும் கடவுளே எழுதி முடிச்சிருவாரு அவ்வளவுதான், அதே மாதிரிதான். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரிபோல்.